ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே கிச்சன் ஃபுட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பார்த்தாவே தெரியும், ஏதாவது ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா முள்ளங்கின் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, முள்ளங்கி இல்லை இல்லைங்க. இது வந்து கரணக்கிழங்கு குழம்புங்க. இந்த கரணக்கிழங்கு குழம்பு வந்து மேக்ஸிமம் அரிக்கும், அதனால் நிறைய பேர் வாங்கி சாப்பிட மாட்டீங்க. இதை வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் போய்ட்டு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் கரணக்கிழங்கு என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புளியும் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கழுகி குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு நான் எடுத்திருக்கேங்க. இதில் வந்து புளியந்தலை கூட சேர்த்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். காலையில் பாப்பா ஸ்கூலுக்கெல்லாம் வந்து அனுப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாம் கழுவி சாப்பாடு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கரணக்கிழங்கும் வந்து வேக வச்சு நான் தண்ணி எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கரணக்கிழங்கு வாங்கினீங்கன்னா எப்போவுமே வந்து நல்லா காஞ்சி போன கரணக்கிழங்கு வாங்க. சப்போஸ் நீங்கள் வாங்கி பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாரம் நம்ம வீட்லேயே வச்சுருங்க, காய போட்டுங்க. ஒரு வாரம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அதுவே நல்லா காஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைக்க ஆரம்பித்தோன்னா இந்த கரணக்கிழங்கு பச்சையாக இருந்துச்சுன்னா வந்து நாக்கு வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் வந்து புளியந்தலை நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா புளியந்தலை போட்டு வேக வைப்பாங்க. நமக்கு இங்கே புளியந்தலை கிடைக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து புளி போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளி என்னென்ன தேவையெல்லாமே எடுத்து வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா பச்சையாக கொஞ்சம் உரிக்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நான் அதில் வந்து வாங்கிட்டு வந்துட்டு வெங்காயம் எல்லாமே உரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பாப்பா அந்த ஸ்கூலுக்கு கிளம்ப காட்டியுமே எல்லாமே டக்கு டக்குன்னு ரெடி பண்ணணுங்களே, அதனால் வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து சாப்பாடு விசில் விட்டு எடுத்து வச்சுங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் குழம்புக்கு வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் வெட்டினா பார்த்தீங்களா, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இது கூட ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம எப்பயும் போல தான் புளிக்குழம்பு எல்லாமே வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஆனால் வந்து கரணக்கிழங்கு மட்டும் நீங்கள் வந்து நல்லா காஞ்சி போன கரணக்கிழங்காக வாங்கி செய்யுங்க, புளி போட்டு வேக வச்சுருங்க. நம்ம சட்டியில் வேகிக்கும் போது கொஞ்சம் லேட்டாகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து குக்கரில் வேக வச்சிட்டேன். இதுக்கு வந்து புளி கொஞ்சம் போல் நம்ம முன்னாடியே ஊற வச்சு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி நீள வாக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி வரணும். இது ரொம்ப ஈஸிங்க, நம்ம எப்பயும் போல் புளிக்குழம்பு வைக்கிற அதே மெத்தோடு தான். நல்லா வதக்கிட்டு மசாலாலாம் போட்டு நம்ம வதக்கி அரைச்சி குழம்பு வச்சு வேலை முடிஞ்சுது. இப்போ வந்து நல்லா கரணக்கிழங்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மேலே இருக்க தோல் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. கரணக்கிழங்கு நல்லா வெந்துடணுங்க, வேகலேன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்ம நம்மனு இருக்கும் அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா எல்லா தோலையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டு உரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக அழகாக இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து வெங்காயம் தக்காளியும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டோம்னா சீக்கிரமாக நம்மளோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ எல்லா தொலையும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது சேனக்கிழங்கும் இதே மாதிரி தான். சேனக்கிழங்கு நம்ம புளி தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னாத்தே அந்த நம்ம தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கிடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கரணக்கிழங்கு குழம்பு வைப்பீங்க. இது வந்து எங்கூர் சைடெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வதக்கி அரைச்சி வைப்போம். இப்போ வந்து நான் வதங்கினதுக்கப்புறம் இது கூடயே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் ஏற்கனவே இந்த மசாலா தூள் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இது கூட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சாப்பாடும் பார்த்திங்கன்னா குக்கர் எல்லாமே விசில் போயிடுச்சு. இப்போ சாப்பாடுலேருந்து ஒரு ஆட் பாசில் தண்ணியை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு அதே கடையில் ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து கருகப்புள்ளும் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளேயே இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக இப்போ அரை சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கலாம். இது கூடயே ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் நல்லா கரைச்சிட்டு அதையும் கொஞ்சம் போல் நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்தா தான் அந்த மணமணன்னு இல்லாமல் அரிக்காமல் இருக்கும். புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலாவையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம். புளி தண்ணி பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பேஸ்ட்டை வதக்கி அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவையும் நம்ம
இது கூட சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வந்து அந்த புளித்தண்ணியோட மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளித்தண்ணி கூட இந்த மாதிரி நல்லா கலந்து வரணும். நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குழம்பும் நிறைய கிடைக்கும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா எல்லாமே நல்லா அந்த புளித்தண்ணி கூட மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நமக்கு எந்த லெவல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. இந்த சேர்த்துல நம்ம உப்பு பத்தலைன்னா உப்பு எல்லாமே பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுறலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கரணக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கரணக்கிழங்கு இது கூட சேர்த்து ஒரு 5-10 நிமிஷம் சிம்மில் வச்சு அந்த குழம்பு அந்த மசாலா எல்லாமே இந்த கரணக்கிழங்கில் இறங்குற மாதிரி நம்ம நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். கொஞ்சம் சிம்மிலே வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் குழம்பு நல்லா கெட்டியாக சூப்பராக வந்துருச்சு. அந்த கிழங்கும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டு பாருங்கள். லாஸ்டில் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட தேங்காய் சேர்த்துட்டு மல்லியில் சேர்த்துட்டு இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியான கரணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிழங்கு இந்த மசாலா கூட கலந்து குழம்புல சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக சுவையாக இருக்கும். சாதம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு போயிட்டு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.